ஜாக்கியினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் அல்டிமேட் டே 26 எபிசோடு 27 பிப்ரவரி 25 அன்று ஒளிரோட நிகழ்ச்சியினுடைய மெயின் எபிசோடுடைய ஒரு வியூ தான். மெயின் எபிசோட்ல ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அது டிட்பது இதில் வந்து டெய்லி பேஸ்லேயே வந்து அதை இதையும் கட் பண்ணி இதில் வந்து ஒஸ்ட் இதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு அதை கட் பண்ணி உடனே ஒஸ்ட்டை வந்து இதில் போடுறது தான். அதில் என்னென்னா துக்கு துக்காக போய் போய் நிற்குது, எது இருந்து ஆரம்பிக்குது, எது எதில் முடியுது. திடீர்னு பார்த்தா நாம ஒரு பார்வையில் ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது சார் இப்படி என்ன திரும்ப நடந்தது அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அங்கே ஒரு கதை ஒன்று எடுத்து வந்து சொன்னாங்க. கதை சொல்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோர்வையாகவே சொல்ல வராது. ஆமாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி அப்படி டைலமாவாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வாங்க சார், எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 12B படத்தில் பாட்டு, அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சரியா தவறா என்ன கலைஞர் டிவி பக்கத்துல அந்த ஹில்டன் ஹோட்டல் இருக்கு, அதுல தான் அந்த இது எடுத்தாங்க. அது அடுத்த வார்த்தைகள் சரி, அதுதான் ரைட். அதற்கு முன்பாக நம்ம கேள்வி பதில் நிலையில் வந்து யார் யார் என்னென்ன பர்சன்ட்ல ஓட்டு போட்டாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். தாமரை அரக்கியாக எல்லோரும் மீதும் ஏறி விட்டாண்டு விளையாடுவது என்பது இயல்பானது இயல்பானது இல்லை அப்படின்றது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அது வந்து 1.4 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. முதல்ல 1000 பேர் இருந்தீங்க, இப்போ 1400 பேர் இல்லை, 1400 பேர் ரெகுலராக இருக்காங்க. ஒரு சில இடங்களில் 1000 பேர் வருவாங்க வச்சுக்கலாம். ஸோ இயல்பானது அப்படின்னு ஒரு 39% பேர் கொடுத்துருக்காங்க. இயல்பானது இல்லைன்னு 61% வந்து கொடுத்துருக்காங்க. அனிதா வந்து நிருப்புடன் கூட்டு சேரும்போது பாலாஜி முருகதாஸ் அபினு கூட்டு சேருவது அப்படின்றது வந்து சரி தவறு அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி அப்படின்ற ஒரு 87% வந்து சொல்லியிருந்தாங்க, தவறுன்னு ஒரு 13%, 1600 பேர் அதுக்கு வந்து ஓட்டு அளிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இரண்டு கேள்விகளை தான் நம்ம வந்து முன் வைத்திருந்தோம் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, தாமரை வந்து நிருப்பு கிட்ட வந்து அந்த செருப்புல எடுத்து பேக்ல போட சொல்லுவாங்க. திரும்பியும் அந்த அரக்கன் அரக்கி டாஸ்க் தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமரை வந்து எல்லாரையும் வேலை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதுலதான் வந்து நிருப்பு கிட்ட வந்து இந்த செருப்பை எடுத்து போடு. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நேத்தே ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது பெருக்க சொல்லுவாங்க. அப்ப அபிராமி கரெக்டா கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன்கா பெட்ஷீட்டை ரெண்டு பேரா இருக்கும் போது எங்களை மடிக்க சொல்றீங்க, இங்க மட்டும் ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து மடிச்சு வச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி. ஆமா, இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அபிராமி வந்து ரெண்டு பேரும் இரட்டை பிரிவியா ஒட்டிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை வந்து கிச்சன் டீம்ல பிடிக்கல. அவங்க அப்பப்ப வந்து டாஸ்க் பண்ணணும்னு சொல்றாங்களோ இருக்கு, அதனால வந்து அவங்க வந்து திட்டிட்டு இருக்காங்க. பிடிக்கல, நிறைய வாட்டி அவங்க செய்யல. ஏன்னா இன்னைக்கு காலையில கூட வந்து ஏமா ரெண்டு பேர் சேரல அப்படின்னு போது என்ன ஒரு வாட்டி நான் போய் கூட்டுட்டா இருக்க முடியும் அப்படின்னு சுருதி கூட வந்து கட்டணத்தை வந்து நம்ம வந்து டெய்லி பேஸ்ல கூட சொல்லிருந்தோம். ஏன்னா அந்த நிருப்பு வந்து கேட்பாரு சுருதி கிட்ட, நீ வந்து உன் டாஸ்க் ஒழுங்காவே பண்ணல, இப்ப நான் வந்து அந்த டாஸ்க்ல வந்து என்னெல்லாம் பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவாரு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, டே அது இண்டிவிஜுவல் டாஸ்க்டா, பட் எனக்கு வந்து அப்படி கொடுக்கலடா, நான் வந்து அவங்கள்ட்ட போய் போயா பேசிக்கிட்டே இருக்க முடியும்னா எனக்கு தானே எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இதை என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா தாமரை வந்து இவங்க கிச்சன் டீமில் போட்டாங்க, அனிதா தான் வந்து கிளீனிங் டீம். அப்போ அனிதாவை கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி தான் பாலாஜி சொல்லிட்டு இருப்பார், தாடி பாலாஜி. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு பேர் யார் கிளீனிங் டீம்லனா நிருப்பொண்ணு பாலாஜி, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இரண்டு கண்கள். இப்போ வேலை செய்யலைன்னு வந்து அனிதா டக்குன்னு சொல்லுவாங்க, ஏங்கா என்னையே கேட்குறீங்க, அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல கா டீமில் அப்படின்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால அவங்களே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்ப அரக்கி டாஸ்கை வச்சு நிருப்ப வந்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிருப்ப இந்த பக்கம் வேலை வாங்கிட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜூலியை வந்து வெயில கட்டி போட்டுருப்பாங்க, கழுகி கட்டி போட்டு வெயில உட்கார வச்சிருப்பாங்க. இங்க நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த டாஸ்க் எல்லாமே வந்து இன்ட்ரோகேஷன் பண்றதுக்கான விஷயம். அது மூஞ்ச வந்து ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டை வந்து மேலே சுற்றி விட்டு தண்ணி ஊற்றுறதுலாம் வந்து இன்ட்ராக்ஷனில் தான் அது மாதிரி ஒரு டாஸ்க்கு ஒரு வரமுறை இருக்கு. எடுப்பார் கைப்புள்ளன்றதுக்காக வந்து ஜூலியை வந்து ஸ்னேகன் வந்து பண்ணுறது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. உங்களுடைய தைரியம் வந்து ஜூலி வரலின் தான், வனிதா கிட்டலாம் பம்மிட்டு இருந்தது தான் உலகமே பார்த்துச்சு. வனிதா கிட்ட கூட இல்லை, வனிதா கிட்ட பம்மிட்டு இருந்தது அங்கே அப்படிலாம் பேசிட்டு வெளியே வந்து அக்கா நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லையா அக்கா அப்படிலாம் பேசினதெல்லாம் உலகம் பார்த்துட்டு இருக்காங்களா. அதனால இதுக்கப்புறம் வந்து அவருடைய ஜம்பம் வந்து எங்கேயுமே எடுபடாதுன்றதான் வச்சுக்காங்களேன். மரம் பூ பழம் அப்படின்னு அவர் போயிருது நல்லது. அது ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து நான் வந்து நடுநிலையாக இருக்கிறேன் இவங்க எப்படி பண்ணாங்க போனாங்கலாம் சொல்ல முடியாது. என்னைக்கு அது அந்த பொண்ணு மேலே அது அந்த அதாவது தாமரை சொல்லுது அனிதா சொல்லுவாங்க அவங்க வெயிலே இருக்கிறாங்க அப்படின்ட்டு.
இவர் வந்து அந்த என்ன சொல்றது மூஞ்சில வந்து தண்ணியை வந்து ஊத்துறது என்ன இல்லைங்க என்னோட கேள்வி என்னன்னா இப்போ நீங்க வனிதா அவங்களெல்லாம் பத்தி சொல்லுங்க நான் நடுநல் அதுக்காக தான் பேச வந்துட்டேன் டக்குன்னு வனிதாவை பத்தியே கேட்கல நீங்க வனிதா கூட கத்துறாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க அபிராமியே உங்களால் அடக்க முடிஞ்சுதா நீங்க நல்லா பாருங்க அபிராமி வந்து குழந்தையா இருந்ததுனால அவங்க வந்து தாமரையே வந்து ஒரு தலைகணியை எடுத்துக்கும் போது நீங்க இப்படித்தானே உதைத்தீர்கள் இப்படித்தானே உதைத்தீர்கள் பண்ணிட்டே இருப்பாங்க இயல்பு இந்த சீசன்ல நம்ம கூடுமான வரை யாரு பத்தி யார்ட்டையும் சொல்லக்கூடாது யாரு என்ன வேலை செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே செஞ்சிடணும் அதிகபட்சம் சிரிச்சு வெறுப்பெடுத்துருவோம் அப்படின்றதான் அவங்க நிலைப்பாடா இருக்குது அதுதான் அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுக்காக வந்து இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை அதுக்கு பின்னாடி எல்லாம் கையை கட்டி வந்து பண்றது அது அவங்க ஆப்பிள் மரத்துல பேசும்போது ஆப்பிள் பெருக்க கூட முடியாது அதுக்கப்புறம் வந்து கையை அவுத்து விடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அவுத்து அதை எடுப்பாங்கன்னு வச்சுக்காங்களா இது என்னன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வேலை ஒரு சிரிப்பு சிரிச்சிட வேண்டியது அங்க ஆக்சுவலி செஞ்சதுல ஆனா ஜூலிய வந்து இவங்க வந்து எல்லாருமே கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாமரை எல்லாரு மேலயும் செருப்பு காலில் மேல ஏறி வைக்கிறதுன்னு அவங்க அரக்கியா இருக்கிறாங்களாமா அந்த ஒரு இது வேணுமா அது வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே கேட்டாங்க நெருப்புக்கிட்டையும் அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னாங்க நாமினேட் பண்ணும்போது ஒர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது சோ அது மாதிரிலாம் வந்து அவர் இல்லையா ஆமா பாலாஜி இல்லையா அதேதான் இந்த இது கத்தி எடுத்து பாலாஜி பட்டச்சில ஒன்று வச்சு வாங்கிட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன் காலெல்லாம் பிடிச்சி விட்டுருந்தாரு நீங்க பாலாஜி என்னெல்லாம் நடந்ததுன்னு ஃபுல்லா பார்த்தோம்னா தாடி பாலாஜி சாரி தாடி பாலாஜி தான் தாடி பாலாஜி தான் சோ அந்த மாதிரியான வேஷம் தாடி பாலாஜி பட்டச்சு தான் இவங்க அடிச்சாங்க கத்தியாலே போடா அங்கே போய் செய் அப்படின்னு இப்ப நிருப்ப வந்து எடுத்து வைக்க சொல்லுவாங்க பாருங்களேன் அப்ப வந்து அந்த அனிதாவோட செப்பல் அப்படின்னு வர அதை எடுத்து வையடா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பாலாஜி வந்துருவாரு யாரு நம்ம பாலாஜி முருகதாஸ் வந்துருவாரு பெட்ரூம்க்கு அவர் வந்து நீங்க போங்கக்கா போய் அங்க பாருங்க அப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி தாமரை வந்து அந்த வெறியோட சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆக்சுவலி நிருப்பு கிட்ட ஏய் நீ என்னை உன்னை கடித்து உன்னை அடித்து விடுகிறேன் பாரடா அப்படின்னு அடிக்கிறது இல்ல 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 அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களா அந்த மாதிரி வந்து கழுத்தை நெரிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க பாலாஜி வந்து அட என்னம்மா அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமும் அந்த அந்த மூர்க்கத்தனத்தை தான் அவங்க அவர்கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்காங்க அதே மாதிரி இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அட்வைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தாமரை ஃபுல் ஃபார்ம்ல இருப்பாங்க பாலாஜி கிட்ட பேசுற பண்ணி தெரியும் பயங்கர லவ் அவங்களுக்கு ஆமா வந்து நம்ம சொல்றத வந்து ஃபுல்லா கேட்கறல கேட்கற அளவுக்கு வச்சிருக்கல நீ அப்படின்ற மாதிரியான விஷயம் அதே மாதிரி அவரு வந்து நீ இதானே இதானே எதிர்பார்க்கற நான் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ற மாதிரி நம்ம அவர் பண்ணுவாரு சமையான ஆளு ஆக்சுவலி பாலாஜி முருகதாஸ் வச்சுக்கோங்களேன் இது நம்ம பாத்துருக்கோம் நிறைய பேர் கிட்ட அது அது வேற அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாமளே போய் நாமளே அடிச்சுப்போ அப்படின்னு கணத்தை காட்டுற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க அது பண்றது அது ஒரு அதுக்கு ஒரு திறமை வேண்டும் அதற்கு ஒரு கண்ணாடி வேண்டும் அதற்கு ரன் ரன்னா சார் அது ரன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க வேண்டும் உங்களை சொல்லு சார் சொல்றேன் சென்னை பெங்களூருக்கு இடையே வந்து ஒரு மிகப்பெரிய பைபாஸ் போட்டு நம்ம கோமணத்தை போடுங்கிற அளவு ஒரு ரோடு இருக்குது உங்களுக்கு தெரியும் 500-600 ரூபா கிட்ட வாங்கிடுவானுங்க பைபாஸ் அதாவது நீங்க வந்து தோல்லே நம்ம எதுவும் பேச முடியாது நம்ம தோலே அந்த அளவுக்கு போயிடும்னு வச்சுக்காங்களேன் இப்போ புதுசா 3477 கோடியில் சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலையை அமைக்க போறாங்க சாலைக்கான மண் பரிசோதனைகள் துவங்கி இருக்கின்றது பயண நேரத்தை குறைக்கும் விதமாக ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து சுங்குவார் சத்திரம் கோவிந்த் சாவடி பானாவரம் ராணிப்பேட்டை வழியாக பெங்களூர் செல்வதற்கு அதிவிரைவு சாலை அமைக்கப்பட உள்ளது அப்படின்றத மேட்டர் இதில் என்னன்னா துறைமுக நகரம் சென்னை அங்கே ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதிவிரைவான சாலையாக ஒன்று போட்டு அதுக்கான கண்டெய்னர் குட்ஸ்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க அது மக்களுக்காக செய்யும் போது ஒரு தொழிற்சாலை பயன்படும் அதன் கூடவே நாமும் பயன்படுவோம் என்பதுதான் நீங்கள் நிதர்சனமான உண்மையாக நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஸோ அதுதான் மேட்டர் ரைட் அடுத்தது அடுத்ததான் இவங்க டாஸ்க் வந்து உடனே முடிச்சிருவாங்க அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கட்டிட்டு இருந்தாங்க பைட்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டுருவாங்க அந்த ஜூலிய வந்து பெட்ஷீட் போட்டு அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நடுவில் இன்னும் ஒரு விஷயம் நடக்குங்க எலி மாதிரி ஓட ஓடுறது அது இங்கதானே சார் வந்தது ஆமா இல்ல அதுல அதுல
எல்லாமே வந்தான் ஆமா அதுதான் பாருங்க வேலை அதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த டாஸ்க் முடிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க சொல்லுங்க சார் முட்டைய உடைச்சு ஊத்துறணும் அபிராமி அபிராமி முட்டி போட சொல்வாங்க முட்டி போட மாட்டாங்க அவங்க இப்படி அப்படி இப்படி பண்ணுவாங்கனு வெச்சுக்கங்களா சோ உடனே என்ன பண்ணுவாங்க முட்டைய வந்து முடிச்சு உடைச்சு ஊத்துவாங்க மேல அப்படினு சொல்வாங்க ஆனா ஸ்னேகன் என்ன சொல்றானா நான் சொல்ற மாதிரி ஊத்து மூஞ்சில இப்படி ஊத்துனா இங்கே தான் இருக்கும் இப்படி ஊத்தும் போது தான் அது ஃபுல்லா இறங்கி எல்லா இடத்துக்கும் டிராவல் ஆகும் ஓகே அப்படினு சொல்லி பண்ணும்போது அவங்க வந்து நிமிரடி நிமிரடி என்று என்னனோ சொல்லி பார்ப்பாங்க அவங்க நிமிரவே மாட்டாங்க இப்போ இது நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க சொல்றவங்க யாரும் செய்யவும் மாட்டீங்க இப்ப என்ன மட்டும் போட்டு நோண்டிட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன செய்யறேன் பாருன்னு உடச்சி எட்டுமே மூஞ்சில கீஞ்சில உடம்பு கிட்ட செத்து வச்சு விட்டுருவாங்க ஆக்சுவலி நக்குடி நக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முட்டைய அவங்க வந்து நக்கு சொல்லுவாங்க அது மாதிரி அடக்கி அவங்க அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வெயிலில் காய காய அதனுடைய ஸ்மெல் வேற மாதிரி போகும்னு பாலாஜி முருகதாஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு சோ இதுதான் வந்து அந்த இதுல வந்து போய் கழுவிட்டு வரேன்னு சொல்லும்போது பாலாஜி முருகதாஸ் சொல்லுவாரு ஏன் என் மேல ஊத்தும் போது வந்து நம்மள இனிச்சுதோ அதனால உக்காரு அப்படின்ற மாதிரிதான் அவர் வந்து சொல்லுவாரு கழுவெல்லாம் வேண்டாம் நீராகவோ இல்ல சொட்டு சொட்டாக கொழ கொழனு என்றோ எதுவுமே வந்து அந்த மைக்ல படாத அளவு பாத்துறோம் ஏதோ ஒண்ணு நடக்காமல் பார்த்து கொள்ளவும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார்ப்பா அதுதான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்னன்னா ஜூலிக்கு வந்து டீ சீக்ரெட் டாஸ்க் வந்து வெளியே சொல்லிடுவாங்க அதாவது இவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஓடுவாங்க ஆக்சுவலி அபிராமி ஸோ அந்த அபிராமி ஓடினதை வந்து எல்லாரும் வந்து உனக்காக நான் வந்து கதவெல்லாம் வந்து உடச்சிட்டோம் சாரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க நீங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாதீங்க மைக் ஏற்கனவே ஆடியோ ஒழுங்கா இல்ல இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணி ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணி வச்சிட போறீங்க சாரி சார் ரைட் ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உனக்காக போய் கதவெல்லாம் அந்த பாத்ரூம் கதவெல்லாம் உடச்சினே அப்படின்ட்டு பாலாஜி முருகதாஸ் வந்து ஃபீல் பண்ணுவார்னு வச்சுக்காங்களா இப்ப ஜூலி தானே இதை சொன்னாங்க அப்படின்ட்டு ஜூலியை வந்து கார்னர் பண்ணுவாரு நிருப்பு எங்க வாடி எங்க வாடின்னு சொல்லி இன்னும் எதுக்கு இதெல்லாம் போய் சொல்ற இன்னும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வந்து சொல்லவே இல்லை அதுக்குள்ளே நீ சொல்லா அபியை வந்து எல்லாருமே வந்து நான் பெஸ்டா பாடிட்டேன் நீ அப்படின்னு வந்து அபியை வந்து பெஸ்ட் கொடுத்துருவாங்க அதனால வந்து அந்த பேரை வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் வந்து இதுல வந்து சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு வந்து அவரை வந்து பெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வராம போயிருமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு இருந்தது இன்னொன்னு இதை எடுத்துட்டு வரும்போது யாருமே பெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணல நாமினேஷனுக்கு வேணா எடுத்துட்டு வரதுக்கான நிருப்பு சொன்னது கரெக்ட்னா அது ஒரு கேள்வியா கூட கேட்டுருவோம் அதே போல இன்னொரு ஒரு விஷயம் அங்க என்ன நடந்தது அப்படின்னா ஜூலி அவர் வந்து கேட்டுட்டே இருப்பாரு திரும்ப திரும்ப அதை எப்படி நீ சொல்லுவ அதை எப்படி நீ சொல்லுவேன்னு போது அவர் அபிராமி கிட்ட கேட்பாரு இங்க ஜூலி அபிராமியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அபிராமி கிட்ட சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேரும் திருப்பி ரெட்டை கதிரை மாதிரி வந்துட்டு இருப்பாங்க சுருதியும் அவங்களும் ஆமா ஆமா அப்ப இவர் கேட்கறப்ப அபிராமி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேட்டேன் அவ்வளவுதான் ஓ இவ்வளவுதான் நீ கேட்டதா அப்படின்னு பொழுது இங்க ஏன் நிருப்புக்கு கோவம் வரும் அப்படின்னா பாலாஜி அதை வச்சு அழகா விளையாடுவாரு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் என்ன பண்ணுவார் அப்புறம் ஏதோ ஒண்ணு பேசும்போது ஏ இது கூட டாஸ்க் ஏ இது கூட டாஸ்கா இருக்கும் போது இது கூட சீக்கிரட் டாஸ்கா இருக்க போது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு அது இன்டைரக்டா நிருப்பு வந்து பயங்கரமா வெறுப்பாயிடுவாருன்னு வெச்சுக்கோங்க அதான் நடந்தது சோ என் போன் சார்ஜ் ஏறுதா மட்டும் ஒரு வாட்டி பாருங்க உங்க போனா சார் ஆமா ஏறுதுங்களா ஏறுது சார் 49% ஆயிடுச்சு சார் ரைட் ஓகே சொல்லுங்க சோ அந்த விஷயம் தான் அது நடக்கும் அதன் பிறகு தான் வந்து உள்ள கூப்பிட்டு யார் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் எப்படி பிக் பாஸ் செலக்ட் பண்றது அப்படின்னா பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் அப்போ உடனே செலக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் நாமினேஷன் இருக்கு தகுந்த காரணத்தை சொல்லி செல்ஃப் நாமினேஷன் பண்ணிக்கங்க ஆமா ஃபர்ஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் சொல்லுவாரு பட் பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் வந்து பைஸ்ல காம்பாங்க ஆமா சார் அபிராமி ஜூலி அண்ட் தாமரை ஸ்நேகன் வந்து பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க நாலு பேர் எஸ் அபிராமி ஜூலி தாமரை ஸ்நேகன் இவங்க நாலு பேருமே வந்து பெஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட்க்கு தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் தான் அனிதா வருவாங்க அனிதா வந்து சென்னையை நாமினேட் பண்ணிடுவாங்க செல்ஃப் நாமினேஷன் பண்ணிடுவாங்க அவங்க சொல்லுவாங்க உடம்பு சரியில்லை நிறைய இடத்துல நான் பாவ புண்ணியெல்லாம் பார்த்தேன் இதுக்கு கூட வந்து சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க நேத்திய டாஸ்க்ல கூட வந்து பைஸ்ல சொல்லணும்னு சார் மறந்துட்டேன் ஆக்சுவலி பாலாஜி முருகதாஸ் வந்து அனிதா சாரி கேட்பாங்க நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நேத்து வந்து நீ வந்து உன்னை வந்து நீ என்ன அக்கானு கூப்பிடாத கால்மி அனிதான்னு சொன்னேன் ஐ எம் வெரி சாரி ஃபார் தட் வேர்ட் அவங்க யோசிச்சாங்க கால்மி வனிதா நோ அக்கா அப்படினு சொல்லிட்டு போறாங்க கொஞ்சம் இந்த 4th சீசன்ல ஆரியோட ஸ்டைல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க
ஸோ அதனால் அப்படி சொன்னதும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டதுமே வந்து நீ இதுக்கப்புறம் கூப்பிடு கூப்பிட அவங்க கூட போகப்பட்ட அந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து நான் சாரி கேட்கிறேன் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அனிதா என்ன சொன்னாங்க தன்னை நான் செல்ஃப் நாமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தாடி பாலாஜி அண்ட் பாலா அவர் ரெண்டு பேருமே வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்க பாலாவை எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் தகுந்த காரணம் இருந்தது நான் ஃபஸ்ட் யோசிச்சேன் இவரை பத்தி சொன்னாங்க இல்லையா பாலாவும் இவங்களுக்குமான அந்த டிஸ்கஷன் போச்சு இல்ல பைக்ஸ்ல கூட நம்ம பேசியிருந்தோம் அதான் வந்து அவங்க எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா அது மேட்டர் கிடையாது அவங்க எதற்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பாலா வந்து போட்டுருவார்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நான் விளையாட முடியாது விளையாடும் வேணா ஒரு எம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு இல்லைங்களா அதுதான் அவங்க பாலாவையும் பாலாஜி முருகதாசியும் வந்து சாரி பாலாஜி முருகதாசியும் தாடி பாலாஜியும் வந்து நாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சுருதிய பாலா வருவாரு பாலா வரும்பொழுதே நமக்கு தெரியுமா வந்து கண்டிப்பாக சுருதியை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவையும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவரும் நான் இன்வைட் பண்ணிவிட்டாரு சுருதியை சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார் அதில் ஒரு ஒத்துக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து டாஸ்கை பற்றி தான் சிநேகனண்ணா கிட்ட எப்படி வந்து இவங்களை வந்து அந்த அந்த பேர் என்ன சொல்கிறது அழ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்கள வந்து உடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை கூட வந்து தடுத்தாங்க சுருதி அப்படின்னாரு சுருதி அப்படி செய்யலை சுருதி வந்து அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்நேகனோட உட்காந்து இதை ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க டாஸ்க்கை பற்றி பேசும்போது டாஸ்க்கை பற்றி பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க இது அதுக்காக தான் அவர் செஞ்சாருங்கிறது கூட சுருதிக்கு தெரியாது தெரியாது அதை வந்து அப்போ அங்கேயே சொல்லியிருக்கலாம் பாலாஜி முருகதாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சுருதி நான் எப்படி அவங்களை உடைக்கலாங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் மைண்ட் வைஸ் அவங்கள உடைச்சாலே அவங்க அழுதுருவாங்க அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தாருனா பிரச்சனை இல்லை அதை யோசிச்சு வச்சிருந்துருப்பார் போல இருக்கு இவ்வளோ நேரம் இங்கே வந்து அந்த நாமினேஷன் பண்ணும்போது சொல்வார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொல்லுவாங்க பாலா அண்ட் அனிதா அண்ட் தாடி பாலாஜி முன்னாடி சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் வந்து அனிதா நிரூப் பாலா சொல்லுவார் எஸ் அபி வந்து அனிதா தாடி பாலாஜி அண்ட் ஸ்ருதியை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஜூலி வந்து பாலா அனிதா தாடி பாலாஜி சொல்லுவாங்க தாமர் வந்து நிரூப் பாலா ரெண்டு பேரும் எதிர்பார்த்தாங்க அது வரல அப்ப நிரூப் கிட்ட அவங்க ஏதோ சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்ன சுருதியோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லாவே இருந்தது ஏன்னா அதை வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த பொறுத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா சுருதி நிறைய இடத்துல வந்து ஈக்குவலண்டா அவங்க அவங்க பேர் என்ன சொல்றது ஜூலிக்கு ஈக்குவலண்டா பொறுத்துக்கிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி பேர் வந்து வரவே இல்லை அபிராமி வந்து நிறைய இடங்களில் சொல்கிறதே கேட்காம ஓடிக்கிட்டு இருந்தாங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க லலலலாம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது நமக்கு ஒருவேளை மெயின் எபிசோட் பார்க்குறவங்க வந்து அந்த கருத்து வேறையா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மணி நேரத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் நடந்த விஷயங்கள் எதாவது நீங்கள் சொல்கிறதுல இருந்து தவறு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம தாமரை பற்றி நம்ம நிறைய பேசுறதுல தாமரை என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது நான் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி அவங்க வந்து அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வைஸ் இந்த அட்வைஸ் வந்து இந்த மூணு பேர் இருக்காங்களே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது எல்லாரும் ஒவ்வொரு காரணங்களை போய் ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து தலையத்தலையாக ஆட்டிக்குவாங்க அப்புறமேட்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் இருக்க மாட்டேன்னு உறுதிமொழியெலாம் ஏற்றுக்குவாங்க இதுதான் வந்து நடந்தது வந்து ஒரு பெரிய ஓகேவா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி முருகதாஸ் கிட்ட வந்து தாமரை சொல்லுவாங்க ஏன் தூங்கினது தப்பு தானே டாஸ்க்கில் அப்படின்வாங்க டாஸ்க்கில் அவருக்கு என்ன தப்பு பண்ணாருங்கிற அட்வைஸில் அது வந்து அதை எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களால வேற எங்கேயுமே அவரை வெளிப்படையா இந்த க்வெஸ்டனை கேட்கவே முடியாது அவர் கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்றது அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஓகே மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரு அதே போல அனிதாக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இவங்க அபிலா வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க வந்து எமோஷனலா உடஞ்சிடுறீங்க அப்படின்னு போது அனிதாவுடைய பார்வையே பாத்தீங்கன்னா என் நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அது கியூட்டா இருந்தது அதே போல நீங்க போட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலி அபி அந்த இடத்துல கீழ பேண்ட் மேல வந்து ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் வரல அது என் வீட்டில் நீ நிற்கின்ற அதை நம்பாமல் என்னை கிள்ளி கொண்டேன் தோட்டத்தில் நீ நிற்கின்ற உன்னை பூவென்று எண்ணி கொய்ய சென்றேன் புகழ் பூமா அப்படி வரணும் அதனால ஒன்றும் இல்லை திடீர்னு அது வந்து நீங்களும் அது வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அதை அப்படியே விட்டுருவோம் அதை அப்படியே விட்டுருவோம் நம்ம அப்படியே போகும் சும்மா சொல்லணுமே அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் தான் நாங்கள் ஆக்சுவலி பண்ணோம் இன்னொன்று நிகழ்ச்சியும் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து சுவாரஸ்யமே இல்லை அது ஒரு மாதிரி
போச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து சொல்லணுமே அப்படின்றக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உக்ரைன் வந்து போர் வந்து தீவிரமடைந்திருக்கின்றது. ரெண்டு பக்கமும் அதிகமான சேதாரங்கள் இருக்கு. காலையில வந்து உக்ரைன் அதிபர் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லும் போது புத்தின் பேசதான் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வந்து நிறைவு பெற்றா நல்லா இருக்கும். போர் வந்து இவ்வளவு கொரோனா வந்து இவ்வளவு பெரிய ஒரு செக்மெண்ட் வந்து உலக நாடுகள் கொடுத்தும் வந்து இவனுக்கு வந்து அடங்காத ஒரு நிலையில இருக்கும்போது மனிதன் வந்து ஒரு மகத்தான சல்லிப்பயல் சொல்ற அந்த வார்த்தைக்கு வந்து உண்மையிலே அர்த்தம் புரிந்தது தான். அது சல்லிப்பயல்கள் தான் எல்லாமே. ஸோ காரணம் எதுவாக வேண்டுமானால் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு சூழலில் வந்து ஒரு போரும் சரி, அதற்காக என்ன சொல்கிறது பலியாகக்கூடிய மனிதர்களும் சரி, கொடூரத்தினுடைய கொடுமையினுடைய உச்சம் அப்படின்றது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். பட் எனிவே பொதுவாக வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சொந்தமான ஏர்க்ராஃப்ட்லாம் கண்டிப்பாக வேணும். அதையும் வந்து ஜி வந்து அவருடைய சிறப்பான நடவடிக்கையில் டாடா கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அங்கேருந்து ஏர்லிஃப்டிங் பண்ணிட்டு வரணும்னா அதுக்கு வந்து காசு வந்து எப்படி இருந்தாலும் ப்ரைவேட் ஏஜென்சி கண்டிப்பாக காசு வாங்குவாங்க. பட்டு தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த செலவை எத்தனை பேர் இருந்தாலும் சரி, தமிழர்கள் இருந்தாலும் அவங்க சென்னை வருவதற்கான விஷயங்களுக்கு வந்து பயண செலவு வந்து அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது சொன்னதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்களும் அந்த பைசாவே கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்னன்னு சரியாக தெரியல. பட் எனிவே மக்களின் முதல்வர் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ குழந்தைங்களுக்கான அது வந்து ஒரு பையன் டாகே பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து 1.5 லட்சம் கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அடுத்த நிமிஷமே வந்து பயண செலவை வந்து மாணவர்களுடைய பயண செலவை அரசு சொன்னப்புறம் இவங்க வந்து பேசுறதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாக அது போயிட்டு இருந்தது. ரைட், அடுத்தது சொல்லுங்க. அடுத்து அவ்வளோதான் சார். எல்லாரும் வந்து நாமினேட் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து இந்த லக்ஸரி டாஸ்க் வந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமாம், லக்ஸரி பட்ஜெட்டுன்னு 1800 பாயிண்ட். அதில் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடந்தது. வேற என்னும் வந்து கௌதம் பட்டியாலம் அவங்க பெருசாக பாலில். பட் இருந்தாலும் இந்த வரிகளோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், வாங்க. என் வீட்டில் வரும் உன் பாதம் என்னாலும் இது போதும், இன்னும் இன்னும் என்ன தொலை தூரத்தில் ஆள் யாரும் பார்க்காமல் தடயங்கள் இல்லாமல் அன்பா உன்னை நானும் வரலையா கூட அதான் முக்கியமான விஷயங்கள் எதுவுமே சொல்லியாச்சு. லக்ஸரி பட்ஜெட்டு எல்லாம் எல்லாமே ஏற்றிட்டாங்க. ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் செய்ய லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக், ஜாக்கி சினிமாஸ் மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆட் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதில் கொஞ்சம் வேலை இருக்கா, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் பொறுத்துக்கோங்க. இல்லை நம்ம வந்து சண்டே நைட் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ரைட், எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.